ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சுறா மீன் வச்சு நல்ல சரக்கு கறியோடு தான் பார்க்க போகிறோம். சரக்கு தூள் அரைச்சி செய்கிற கறி, இது வந்து பத்திய கறின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதிரக்காக சில சில விஷயங்களை குறைச்சிட்டு தான் செய்திருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூனு கிட்ட கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன். அதோடு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பெரிய சீரகம். அது பெரிய சீரகம் ஒரு கொஞ்சம் இனிப்பு தானே, அதனால் கொஞ்சமாக. அடுத்தது வந்து 1.5 டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துருக்குறேன், சின்ன சீரகம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளவும் போட்டுட்டு நான் வந்து என்ன செய்ய போடுறேன்னா, இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். அந்த ட்ரை ரோஸ்ட் வந்து கருகாமல் பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் கொஞ்சமாக குவான்டிட்டியில் செய்கிற வழியாக நாங்கள் வந்து கருகாமல் டக்குண்டு எடுத்துருவோணும். இதுக்குள்ளே வந்து மிளகும் போட்டு வந்து வறுக்கணும். ஆனால் நான் அதிராக கொடுக்குறதால மிளகு போட இல்லை. நீங்கள் மிளகும் போட்டு சேர்த்து வறுத்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இந்த மசாலா பொருட்கள்லாம் போட தேவையில்ல, அதாவது கருவாப்பட்டை, லவங்கம், அதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. வெந்தயம் மட்டும் போடலாம், ஆனால் நீங்கள் பல்காக இறக்கேக்க வெந்தயம் போடலாம். இது கொஞ்சமாக இறக்குறபடியாக நான் போட இல்லை. ஸோ இவ்வளவு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்செடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா சட்டி சூடாகினோன்னு, அதுக்கு பிறகு வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் காணும். அடுத்தது வந்து இப்போ நான் வெந்தயத்தை போட போகிறேன். ஏன்னா நான் முதல் போட்டு அரைக்காதபடியாக இப்போ வந்து வெந்தயத்தை போட போகிறோம். வெந்தயம் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த கறிக்கு. போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 4-5 வெள்ளைப்பூடெல்லாம் கொஞ்சம் கூடவாக போடணும் இந்த மீன் கறிக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வந்து இந்த சரக்கு கறிகளுக்கு வந்து வெள்ளைப்பூடெல்லாம் கொஞ்சம் கூட போடணும். நல்லா கொஞ்சம் வெள்ளைப்பூடு சிவந்து வரட்டும். அது வரையும் நல்லா நாங்கள் வந்து என்ன, இது வந்து மண் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு செய்தால் இது உண்மையாகவே வந்து சரியான நல்லது, வயிற்றுக்கு வந்து நல்லது. அப்போ உரைப்பு பெருசாக இருக்காது, மிளகுட உரைப்பு உடம்புக்கு நல்லது. ஸோ அப்பப்போ நாங்கள் சும்மாவே இதை செய்து சாப்பிட்லாம். அதுக்கு பிறகு வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறோம். நான் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருந்துச்சு, அதை திருப்பி வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் வந்து நல்ல குட்டி சின்ன வெங்காயம் கிடச்சா நீங்கள் அப்படியே கூட போடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்துக்கிட்ட எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதங்கும் வரையும் வதக்கி எடுப்போம். நல்லெண்ணெயில் செய்கிறபடியாக நல்லா வாசமாக இருக்குது. நல்லா வதங்கி எடுத்தோடனே ஒரு 1/2 தக்காளி அதை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட போகிறேன். அதுவும் வந்து இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக போட்டு, அதுக்கு பிறகு வந்து நான் வந்து இதை நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி சுறா மீனில் தான் செய்கிறேன். நீங்கள் என்ன துண்டு மீன் என்றாலும் நீங்கள் செய்யலாம். அல்லது வந்து நீங்கள் கோழிக்கறி கூட இதில் வந்து நீங்கள் வைக்கலாம். வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோழிக்கறிக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கொள்ளலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் வரையும் வதக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அடுத்தது வந்து இந்த நாங்கள் அரைச்சி வச்ச மசாலா தூள், அதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல ஒரு ஹீப் டேபிள் ஸ்பூன் நல்லா கொஞ்சம் கூடவாகவே போடுறேன். அப்போ தான் நல்லா இருக்கும், கொஞ்சம் திக்காக வரும். போட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து நல்லா வறுத்தெடுத்துட்டு, அதுக்கு பிறகு வந்து இந்த 2/2 பால், அதாவது கொஞ்சம் தண்ணிப்பாலாக, ஒரு 1/2 கப் தண்ணிப்பால், 1/2 கப்னால் ஒரு 125 ml கிட்ட, கொஞ்சம் கூட நீங்கள் போட்டாலும் பரவாயில்லை, கூட குறைச்சா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். அது கொதித்து வரும்போது அடுத்தது வந்து நாங்கள் வந்து அதுக்கு பிறகு திருப்பி இன்னும் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு நான் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதோட அதுக்கு பிறகு இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் தான் வந்து நல்லா இருக்கும். அந்த மசாலாட இதெல்லாம் சேர்ந்து இந்த தேங்காய்ப்பாலோட கொதித்த பிறகு 1/4 கப் வந்து முதல் பால், அதாவது திக்கான தேங்காய்ப்பால் விடுறேன். இந்த திக்கான தேங்காய்ப்பால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து தேங்காய்ப்பாலில் தான் நாங்கள் செய்கிறது, தேங்காய்ப்பாலில் தான் அவிக்கிறது இந்த மீனை. அப்போ அதுக்கு பிறகு வந்து நல்லா கழுவி வச்சுட்டு சுறா மீன் வந்து கொஞ்சம் கூட வெடுக்கு மணக்கிற மாதிரி, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஒரு 2-3 தரம் கழுவணும் மெட்டை மீன்களை விட. அப்போ அதையும் நல்லா கழுவி மஞ்சள் தூளுப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அப்போ அதையும் இதுக்குள்ளே போட்டு இப்போ நாங்கள் இதை மூடிய போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கிட்ட கொதிக்க விட்டாலே காணும். அதுக்கு பிறகு வந்து திறந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஆற்றி விடணும். ஏன்னா தேங்காய்ப்பால் தானே கூட நீங்கள் கொதிக்க வரபடியாக திறஞ்சிடும். சாரி, என்னோட வீடியோ வந்து கேமரா ஆடிட்டுது, எனக்கு அது நான் கவனிக்க இல்லை, அது இப்போ அரவாசி சட்டி தான் தெரியுது.
அப்போ நல்லா இது கொஞ்சம் கொதிக்க விட்டோன்னே, இனி இப்போ நான் வந்து பெப்பர் போடாமல் நாங்கள் அரைச்சினாங்க தானே, அப்போ இந்த சமயத்தில் வந்து நாங்கள் பெப்பர் வந்து போடலாம். அப்படி நீங்கள் பெப்பர் தனியாக போட போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் பெப்பர் போடலாம். ஸோ நான் வந்து அதிராக கொடுக்குறபடியாக நான் பெப்பர் போட இல்லை. அப்போ திருப்பி அதை கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சமாக திக்காகிற வரையும் அதை வந்து நாங்கள் வச்சிருக்க போகிறோம். திக்காயினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதை ரைஸுக்கும் கொடுக்க போகிறேன், அப்புறம் ஈவினிங்க்கு வந்து இடியப்பம் அவிச்சு இடியப்பத்தோடையும் இதைத்தான் நான் கொடுக்க போகிறேன். அப்போ அதனால் நான் ஆக திக்காக இல்லாமல் ஆகலும் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு பதத்தில் எடுக்க போகிறேன். நல்ல டேஸ்டான சரக்கு கறி வந்து வீட்டில் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். சுறா மீன், என்ன மீனுனாலும் நீங்கள் செய்து கொடுக்கலாம், பிள்ளைகளுக்குன்னு செய்து கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.